Stay updated with Bhakti videos. Press the subscribe button and tap the bell icon on the YouTube app. And never miss an update from Giri Bhakti. Panduranga, 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 Panduranga. Namaskaram. Unconditional Bhakti il indru naam kekka irupadu Jayamallarin kadai. Panduranga, 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 Panduranga. ஜெயமல்லர் பிரஜைகளின் நலனில் அக்கறை கொண்டு நாட்டை சிறப்பாக ஆட்சி செய்து வரும் மாபெரும் அரசனாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் மாறாத பக்தி கொண்ட ஒரு பக்திமானும் ஆவார். ஆனால் இவரது தம்பியோ இவருக்கு நேர்மார், குரூர புத்தி, அவருக்கு நாட்டை ஆள வேண்டும் என்ற ஆசை. அவரது ஆசைக்கு தூபம் போட்டனர் சில கைக்கூலிகள். நீ உன் அண்ணனை நம்பாதே, அவருக்கு பின் அரசாட்சி அவரது பிள்ளைக்கு சென்றுவிடும், நீ உனக்கு வரும் என்று மனத்தால் கொடுத்து கொண்டிருக்காதே என்றெல்லாம் கிளப்பிவிட்டனர். இதற்கு என்ன செய்வது என்று கேட்டவனிடம், என்ன செய்வதா, அண்ணனிடம் பாதி ராஜ்யத்தை கேள், தர மறுத்தால் பகையரசர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு இங்கு படையெடுத்து வர செய்வோம். பல வருஷமாக யுத்தமே நடக்காததால் நம்மிடம் போதுமான அளவு படைபலம் இல்லை, சீக்கிரமே தோற்றுவிடுவோம். பிறகென்ன, முழு அரசும் உனக்குத்தான் என்று கிளப்பிவிட அந்த துர்போதனைகள் அவனுக்கு தேனாய் இனித்தது. ஜெயமல்லர் பூஜையை முடித்துவிட்டு வரும் வரை காத்திருந்தான். நண்பர்கள் சொல்லி கொடுத்தபடி கேட்டான். மெல்ல புன்னகைத்த ஜெயமல்லர், தம்பி, நீ ஆசைப்படுவதில் தவறில்லை, ஆனால் அரசாட்சி சுகபோகம் என்று நினைத்திருக்கிறாயே, அதுதான் தவறு. பிரஜைகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும், நிறைய சவால்களை சந்திக்க வேண்டும். ஒன்று செய், சில காலம் நீ மந்திரிகளோடு சேர்ந்து சில பொறுப்புகளை நிர்வகித்து வா. நீ பக்குவமடைந்து விட்டாய் என்று தெரிந்ததும் நானே உன்னிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்னார். இந்த பதில் அவனுக்கு திருப்திகரமாக இல்லை. ஏமாற்றமடைந்தவன் ஊர் ஊராக படை திரட்ட புறப்பட்டான். சில அரசர்கள் ஜெயமல்லருக்கு இப்படி ஒரு தம்பியா என்று வருந்தி அவனுக்கு உதவ முடியாது என்று சொல்லி சொன்னதோடு அவனுக்கு புத்திமதியும் கூறி அனுப்பினர். வேறு சில பகையரசர்களோ ஜெயமல்லரை இவன் உதவியுடன் அழித்துவிட்டால் இவனை அழிப்பது வெகு சுலபமே என்று கணக்கு போட்டு அவனுக்கு உதவுவதாக கூறினர். குறித்த நாளில் எதிரிப்படை புறப்பட்டு கோட்டையை அடைந்த போது ஜெயமல்லர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவர் பூஜை அறையில் இருக்கும்போது யாரும் உள்ளே வரக்கூடாது என்பது ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். பெற்ற தாயாக இருந்தாலும் அதற்கு பர்மிஷன் கிடையாது. என்ன செய்வதென்று தெரியாமல் படை தளபதிகள் கோட்டை கதவுகளை இழுத்து சாத்தினர். நிலைமையை சமாளிக்க அவரது அம்மா சென்று ஜெயமல்லரை உலுக்கி உலுக்கி எழுப்பினாள். ஆனால் அவரது மனக்கண்ணிலோ மாயக்கண்ணனின் லீலைகளை ரசித்து கொண்டிருந்தார். அவரை யாராலும் எழுப்ப முடியவில்லை, அந்த அளவுக்கு ஆழ்ந்த தியானம். இப்படி வெளி உலகமே தெரியாத அளவிற்கு இருக்க வேண்டுமென்றால் அந்த பக்தி எவ்வளவு உயர்வான பக்தியாக இருக்க வேண்டும். இங்கோ எதிரிகள் கோட்டை கதவியை உடைக்க தொடங்கினர். நிலைமை கட்டுக்கடங்காமல் போகும் சமயத்தில், ஏன் சிரமப்பட்டு கதவை உடைக்கிறீர்கள், நானே திறந்து விடுகிறேன், தைரியமுள்ளவர்கள் என்னை ஜெயித்து விட்டு உள்ளே செல்லட்டும் என்ற கம்பீரமான குரலை கேட்டனர். குரல் வந்த சமய திசையில் பார்த்தால் கன்னங்கரிய நிறம் பருத்த தோல், கையிலே தண்டம், இடுப்பில் நீல நிற பட்டு. இவன் யார், இவனை நான் படையில் சேர்க்கவே இல்லையே என்று முழித்தார் படை தளபதி. இங்கோ இவன் ஒருவனோ ஒருவரையும் உள்ளே நுழை விடாமல் தனது தண்டத்தினால் அடித்து துவம்சம் செய்து படை வீரர்களுக்கு இது அதிசயமாகவே இருந்தது. விழிசிவக்க யுத்தம் செய்யும் இவன் இந்திரனா, சூரசம்ஹாரம் செய்த முருகனா, திரிபுரத்தை சிரித்தே எரித்த சிவனா, இல்லை பாரத போரில் வெற்றியை தெளித்திருந்த பார்த்தசாரதியா? அனாயசமாக இவன் ஒருவனே இப்படி எதிரிப்படையை துவம்சம் செய்கிறானே. சற்று முன் கொக்கரித்த நமது இளையவரும் இப்போது திருதருவென்று முழித்து கொண்டு நிற்கிறாரே என்று பேசியபடி நின்றனர். ஆயிற்று, யுத்தமும் முடிந்தது. இளையவனை மந்திரியிடம் ஒப்படைத்துவிட்டு மறைந்து போனான் கரியவன். அதற்குள் ஜெயமல்லரும் நிஷ்டை கலந்து எழுந்திருந்தார். வெளியே ஆரவார கூச்சல்களை கேட்டு திகைத்தார். அதற்குள் ஜெயமல்லரின் முன் படைத்தளபதி இளையவனை கொண்டு வந்து நிறுத்தி நடந்ததை விஸ்தாரமாக எடுத்துரைத்தார்.
அரசன் கண்ணீர் பெருக, என் பொருட்டு ஆயுதம் தாங்கி போர் புரிந்தனையோ? உன் உடம்பில் எத்தனை காயங்கள் ஏற்பட்டதோ? உன்னை காணும் பாக்கியத்தை இத்தனை பேருக்கு தந்தாயே, இவ்வளவு பேரிலும் நான் அதமனா? தம்பி, நீதான் எத்தனை புண்ணியசாலி, உன்னை தொட்டு இழுத்து மந்திரியிடம் ஒப்படைத்தாராமே, அவர் தொடும்போது உனக்கு எப்படி இருந்தது? பார்க்கடலை ஸ்பரிசித்தது போல இருந்ததா என்றெல்லாம் கேட்டு தம்பி ஆற தழுவிக்கொண்டார். அண்ணா, உங்களால் அல்லவா எனக்கு அந்த பேர் கிடைத்தது? துஷ்ட சகவாசத்தால் துர்புத்தியோடு அலைந்த எனக்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்கக்கூட அருகதே இல்லை அண்ணா என்று வருந்த ஜெயமல்லர், நீ திருந்தியதே போதும், சீக்கிரமே அரசில் நன்றாக பயிற்சி பெற்று ராஜ்யத்தை கவனித்துக்கொள். என்னை முழு நேரமும் இறைப்பணிக்கு செலவிட முடியாதபடி இந்த பந்தங்கள் என்னை கட்டி போடுகின்றன என்றார். நான் கற்றுக்கொள்கிறேன் அண்ணா என்று அவரும் வாக்கு கொடுக்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலிலிருந்து விலகி முழு நேர தியானத்தில் ஈடுபடத் தொடங்கினார் ஜெயமல்லர். யாரும் அவரது தியானத்தை தடை செய்ய முடியாதபடி உயரமான 4 தூள்களில் பூஜையறையை கட்டி கொண்டார். யாரும் லேசில் ஏறி வந்து தன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்பது அவரது எண்ணம். அந்த தூணை ஒட்டி படிக்கட்டுகள் எதுவும் கட்டவில்லை. நூலேணியில் ஏறி போவார், ஏறியதும் நூலேணியை கயற்றி விடுவார். விதவிதமாய் கண்ணனுக்கு அபிஷேக ஆராதனை அலங்காரங்கள் செய்து மகிழ்ந்திருப்பார். ஒரு நாள் அவர் நூலேணியை எடுக்க மறந்துவிட்டார். ஆஹா, இதுதான் நல்ல சமயம், இதை விட்டால் வேறு சமயம் வாய்க்காது என்று ஆர்வம் மேலீட்டினால் அவரது மனைவி அந்த நூலேணியில் ஏறி பார்த்தாள். அவள் கண்ட காட்சி அவளை திகைக்க வைத்தது. தொட்டிலில் மயில் பீலியுடன் கண்ணன் கால் கட்டை விரலை வாயில் வைத்து சுப்பியபடி படுத்திருக்க, அவர் பாதத்தை வருடியபடி ஜெயமல்லர் நீலாம்பரி ராகத்தில் அவருக்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருப்பதை கண்டாள். என்ன அற்புத காட்சி, என்ன அழகு! தன் நிலை மறந்து கண்ணா கண்ணா என்று ஓடி வர ஜெயமல்லர் திகைத்தார். இவளை பார்த்து எங்கே கண்ணபிரான் அந்தத்தானமாகி விடுவாரோ என்று பயந்தபடி கண்ணனை பார்த்தாள். கண்ணபிரான் புன்னகித்தபடி, ஜெயமல்லா, வருந்தாதே, அவளும் சிறந்த பக்தை தான், இனி அவளையும் அழைத்து கொண்டே இங்கு வரலாம் என்று ஆசீர்வதித்தார். பிறகென்ன, தம்பியிடம் அரசு பொறுப்பையும் முழுவதும் ஒப்படைத்துவிட்டு முழு நேரமும் கண்ணனின் சேவையிலேயே காலத்தை கழித்தார். எவ்வளவு உயர்ந்த பக்தி! இறைவனிடம் நாமும் இப்படிப்பட்ட அன்கண்டிஷன் பக்தியில்தான் பக்தி செலுத்த வேண்டும். எவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும், ஜெயமல்லர் எப்போது அரசனாகவே இருந்தாலும், இறைவனுடன் மாறாத பக்தி இருந்தால் அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். இந்த ஜெயமல்லரின் கதை உங்கள் மனதை நெகிழ வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம் வேறு ஒரு உண்மை சம்பவத்துடன். நமஸ்காரம். பாண்டுரங்க 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 பாண்டுரங்க.
பாண்டுரங்க 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 பாண்டுரங்க
பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க பாண்டுரங்க